தமிழ் சினிமாவில் மிக பெரிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் பப்லு என்கிற பிரதீவ்ராஜ் கே பாலச்சந்திரோட அறிமுகம் அப்போவே குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்கள் நடித்து பேரெல்லாம் வாங்கியிருக்காரு ஆனாலும் கூட அவர் வளர்ந்து பெரியாளனதுக்கப்புறம் ஆனமே இல்லை போன்ற படங்களில் நடித்து அந்த படங்கள மிகப்பெரிய எட்டி அடைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் அவரோட நடிப்புக்கு உதாரணமாக அவள் வருவாளா அப்படிங்கிற அஜித் நடித்த படத்தை சொல்லலாம் அந்த படத்தில் வில்லத்தனமான கேரக்டரில் மிரட்டி எடுத்திருப்பாரு ஸோ ஏபிசி மூணு சென்ட்ரல் ஆடியன்ஸ்லையும் ரொம்ப பரிச்சயமான முகம் தான் பப்ளு என்கிற பிரதவிராஜ் அதுக்கப்புறம் அந்த வாணிலாணி சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாரு சினிமாக்காரங்க எல்லாருக்குமே குறிப்பாக நல்ல சினிமா இருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் ஏன்னா என்ன பிரதிவிராஜுக்கு அவளுக்கு அவருக்கு திறமைக்கு தகுந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் அமையவே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆனாலும் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் பயங்கர பிஸியாக இருந்தார் கன்னடத்துலேயும் சில படங்கள் நடிச்சிருந்தார் இப்போது மீண்டும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காரு ஏற்கனவே கௌதம் இயக்கத்தில் நம்ம சூர்யா அடித்த வாரணமாயிர படத்தில் வந்து அந்த லடாக்ல வர ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருப்பார் அதுவே மேர்டில் தான் இருக்கும் இப்போது ரெண்டு புதிய தமிழ் படங்களில் அவர் கம்மிட்டாக இருக்கார் ரெண்டு படங்களோட ஹீரோ

வில்லனா பப்ளூ என்கிற பிரதிவிராஜாக நடிக்கார் ஸோ ஒரே டைமில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட இரண்டு படங்களாக அவர்லாம் நடிக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க இது வரைக்கும் மக்கள் செல்வன் விஜய் சேதுவர்கள் பற்றி நமக்கு தெரியும் அவர் வந்து ஈகோ இல்லாதவர் ஸோ தன் கூட நடிக்கிற சக நடிகர்களை வந்து ரொம்பவே ஊக்குவிப்பார் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி வெர்சஸ் பப்ளூ என்கிற பிரதிவிராஜ் கூட்டணி இரண்டு படங்களிலும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்